வருகின்ற மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் கன்னியாகுமரி தொகுதி மக்களவை உறுப்பினர் மறைந்த வசந்தகுமாரின் மகன் நடிகர் விஜய் வசந்த் என்கிற விஜயகுமார் போட்டியிடுகிறார். வேட்புமனுவின் போது அவர் அளித்த உறுதிமொழி பத்திரத்தில் கையில் உள்ள ரொக்கம் ரூபாய் 23,000 எனவும் தன்னுடைய மனைவியின் கையிருப்பில் 16,000 ரூபாயும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய வங்கிக் கணக்கு மற்றும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்த பணம் 5,13,00,000 எனவும் தனது மனைவி வங்கிக் கணக்கில் 4,80,000 ரூபாய் உள்ளதாகவும் குழந்தைகள் பெயரில் முதலீடு செய்த பணம் 900,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கம் வெள்ளி நகைகளை பொறுத்தவரையில் தன்னுடைய பெயரில் 173,000 ரூபாய் மதிப்புள்ள 5 சவரன் நகைகளும் தன்னுடைய மனைவி பெயரில் 55,43,000 ரூபாய் மதிப்புள்ள 160 சவரன் தங்க நகைகளும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னுடைய பெயரில் 11,05,00,000 மதிப்புள்ள விவசாய நிலமும் 15,00,000 மதிப்புள்ள மனையிடம் உள்ளதாகவும் தன் மனைவியுடைய பெயரில் 20,00,000 மதிப்புள்ள மனையிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வசந்தன்கோ நிறுவனத்தில் 25% பங்குதாரராக உள்ளேன் எனவும் அதன் மதிப்பு 35,60,00,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் தன்னுடைய பெயரில் உள்ள அசையும் சொத்துக்களின் மதிப்பு 40,45,00,000 எனவும் தன்னுடைய மனைவியின் பெயரில் உள்ள அசையும் சொத்துக்கள் 60,38,000 எனவும் தன்னுடைய குழந்தைகள் பெயரில் 14,00,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன் பெயரில் உள்ள அசையா சொத்துக்களின் மதிப்பு 11,85,80,000 ரூபாயும் தன் மனைவியின் பெயரில் உள்ள அசையா சொத்துக்களின் மதிப்பு 20,00,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னுடைய கடன் மதிப்பு மற்றும் வங்கிகளில் செலுத்த வேண்டிய தொகை மொத்தம் 50,00,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய பெயரிலும் தன் மனைவி பெயரிலும் எந்த வாகனங்களும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனு உறுதிமொழி பத்திரத்தில் தனது கையில் உள்ள ரொக்கம் 76,000 ரூபாய் எனவும் தனது வங்கிக் கணக்கில் 49,50,000 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது பரம்பரை சொத்தாக நிலங்கள் இருப்பதாகவும் அதன் மதிப்பு 7,00,000,000 ரூபாய் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பெயரில் கடனோ வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை பாக்கி என்று எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் தன்னுடைய அசையும் சொத்துக்களின் மதிப்பு 50,11,000 எனவும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 7,00,000,000 எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.